சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? வார வாரம் யூடியூப்ல நிறைய சூப்பரான பாடல்கள், சூப்பர் ஹிட் கலைஞர்களோட பாடல்கள் எல்லாத்தையுமே நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் யார்? பாலக்காடுலேருந்து ஒரு மலையாள ஃபேமிலி வந்து மலேசியாவுக்கு போகிறாங்க. அதாவது வேலை தேடும் விதமாக, அதுக்கப்புறம் குடும்பத்தை இன்னும் பெட்டராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடுலேருந்து ஒரு ஃபேமிலி மலேசியாவில் ரப்பர் எஸ்டேட்டில் வேலை பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு 8 பசங்க. அதில் 8வது இருக்கிறது தான் நம்ம ஹீரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பிரபலமான பின்னணி பாடகர். அவங்க அப்பாவும் நிறையா வந்து பாடிக்கிட்டே இருப்பார். ஃபேமிலியிலே வந்து எல்லாருக்கும் இந்த பாடுற திறமை கொஞ்சம் நிறையாவே இருந்திருக்குது. ரப்பர் எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்ருக்குறப்போ, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ மற்றவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அப்பா வந்து பாடுவார். இதை பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த சின்ன பையன். வளர்ந்து வர 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 பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லோரும் ஏதோ ஒரு வேலைக்கு போக, இவருக்கு மட்டும் இந்த பாட்டு, சினிமா, நடிப்பு இது மேலே ஆசை போச்சு. ஒரு டீனேஜுக்கு வந்த பிறகு ஒரு 18-19 வயசில் மலேசியாவில் இருக்கிற ஒரு ட்ராமா ட்ரூப்பில் சேர்ந்தார். அப்படியே அங்கே பாடவும் ஆரம்பித்தார். அவர் தான் மலேசியா வாசுதேவன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர், ஒரு வெர்சட்டைலான ஒரு சிங்கர், ஜாலியான ஒரு சிங்கர், நக்கல் இதெல்லாம் வந்து அந்த பாடல் அவர் குரலில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிராமத்து பாடல்கள்னால் கூப்பிடு இவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு நீங்காத இடம் பெற்றிருந்த மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்க போகிறோம். முதல் பாடலாக கேட்க போகிறது முரட்டுக்காலை படத்துக்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியது. இசைஞானி இளையராஜாவின் இசையில், பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில், பொதுவாக எம் மனசு தங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் எந்நாளுமே. ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் எந்நாளுமே. பொதுவாக எம் மனசு தங்கும், ஒரு போட்டின்னு வந்துவிட்டா சிங்கம். அடக்கி ஆளுது முரட்டுக்காடு, முரட்டுக்காடு, முரட்டுக்காடு. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, வாராதம் வெற்றி என்னிடும். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், ஆனந்தம் காணுதோ என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கும், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. வாங்கடி, வாங்கடி கொல்லுக்கட்டை.
தேடு, பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு, நாலு பேருக்கு நன்மை செய்த கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலன் இருக்கு, ஊரோடு சேர்ந்து வாழுங்க, அம்மன் அருள் சேரும் இன நம்ம துணையாகும். பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் மலேசியா வாசுதேவன் ஸ்பெஷல். மாப்பிளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கும் காமன் மனசு. மாப்பிளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கும் காமன் மனசு. புதிய ஒரு ஜோடி பொருத்தம் பல கோடி, புதிய ஒரு ஜோடி பொருத்தம் பல கோடி. பொருத்தம் பல கோடி, அறுபது வயது கடந்த பிறகும் துடிக்க
நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இந்த வாரம் வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். கேட்டு முடிச்ச பாடல் வந்து நெற்றிக்கண் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் பி சுஷீலா பாடியது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களோட வரிகளில் மாப்பிள்ளைக்கு மாமன் அப்படின்ற ஒரு ஜாலியான சாங். இந்த மாதிரியான சாங் எல்லாமே வந்து மலேசியா வாசுதேவன் தமிழ் சினிமாவில் இந்த 80களில் நிறைய பாட்டு இந்த மாதிரி பாடியிருப்பார். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது மலேசியா வாசுதேவன் எப்படி மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். மலேசியாவில் வந்து டிராமா ட்ரூப்ல எல்லாம் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். ரத்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அதுக்கு அவங்க ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாரும் வந்து இந்தியாவில் வந்து ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு வந்தாங்க. வந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஜி கே வெங்கடேஷ் அப்படின்ற பிரபலமான இசையமைப்பாளரோட இசையில் ஒரு பாடல் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போது ஜி கே வெங்கடேஷோட உதவியாளராக இருந்தவர் இசைஞானி இளையராஜா. அப்போது மலேசியா வாசுதேவனும் இசைஞானி இளையராஜாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இந்த ரத்த பேய் அப்படிங்கிற படம் இங்கே ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு நெருங்கிய உறவினர் பொள்ளாச்சிக்காரர் ஒருத்தர் மூலமாக வி குமாரோட இசையில் ஒரு டெல்லி டு மெட்ராஸ் அப்படின்ற ஜெய்சங்கர் படத்தில் ஒரு ஒரு பாட்டு ஒரு ஃபுல் முழு பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த பாட்டு வந்து பார்த்து கேட்டிங்கன்னா பால் விற்கிற பத்மா உன் பால் ரொம்ப சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான பாட்டு. இதுதான் மலேசியா வாசுதேவன் தமிழ் சினிமாவில் முத முதல்ல ஒரு பாடுற ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கல. இதற்கிடையில் பாவலர் பிரதர்ஸ் அப்படின்ற இந்த இசைஞானி இளையராஜா கங்கை அமரன் இவங்களோட இசைக்குழுவில் இவரும் ஒரு பாடகர் ஆகிறாரு. லைட் மியூசிக்லாம் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா 16 வயது நிலை படத்தில் கம்போசர், அதுக்கப்புறம் அன்னக்கிளி படத்தில் கம்போசர் ஆகிட்டார். 16 வயது நிலை படத்தில் மலேசியா வாசுதேவனை கூப்பிட்டு ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மலேசியா வாசுதேவன் தொட்டதெல்லாம் பொண்ணு, பாடினதெல்லாம் சூப்பர் ஹிட். இன்னும் நிறைய விஷயங்கள் மலேசியா வாசுதேவன் அவர்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்து 2 பாடல்கள் வரப்போது. முதல் பாடலாக வரப்போகிறது தில்லுமுல்லு படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் கண்ணதாசன் வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாடிய ஒரு பாடல். அதைத் தொடர்ந்து தர்மயுத்தம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடியது இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஒரு தங்க ரதத்தில். 2 பாட்டும் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுட்டு ரசிங். அங்கங்களே தம்பிகளே மதுர வீரம் சொல்லுவதை கேளுங்க, அண்ணனவன் சொன்ன வழி நல்ல வழி பூமியிலே வாழுங்க. தங்கங்களே தம்பிகளே மதுர வீரன் சொல்லுவதை கேளுங்க, அண்ணனவன் சொன்ன வழி நல்ல வழி பூமியிலே வாழுங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நீங்க எப்போதும் தலைவரை நம்புங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நீங்க எப்போதும் தலைவரை நம்புங்க. இங்கே ஏழைகள் முன்னேற கோழைகள் கண்டோட அண்ணாவின் சாலையிலே செல்லுங்க. தாய்க்கு பின் தரந்தான் தாய் சொல்லை தட்டாதே, எங்களில் தங்கமே பல்லாண்டு வாழ்கனி. கங்களே தம்பிகளே மதுர வீர சொல்லுவதை கேளுங்க, அண்ணனவன் சொன்ன வழி நல்லபடி பூமியிலே வாழுங்க. யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு மாதட்டி சொன்னவன் தான் நானடா. யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு மாதட்டி சொன்னவன் தான் நானடா. அட ஐயா நான் கவிஞன் இல்லை அது போல ரசிகன் இல்லை, அதுக்கு மேலும் சொல்லுவதும் ஏனடா. திரிசூலம் ரிஷி மூலம் பராசக்தி பதிபக்தி முதல் தேரி பொன்முஞ்சல் கவப்புதல்வன் விடிவள்ளி. தங்கங்களே தம்பிகளே கட்டபொம்மன் சொல்லுவதை கேளுங்க, தங்க மகன் காமராசு சொன்னபடி பூமியிலே வாழுங்க. அடி பாவி உடம்பெல்லாம் ஒரு கோடி, நாளெல்லாம் அலைஞ்சேண்டி ரத்த கண்ணீர் விட்டேண்டி,
தங்கங்கள தம்பிகள நடிகர்கள் சொல்லுவது கேளுங்கள், நமது ஐயா சொன்னபடி பகுத்தறிவு பாதையில் செல்லுங்க. காதலுப்பா வந்துருச்சு ஆசையில நான் ஓடி வந்த பதினாறு வயசினிலே சுகந்தானா சொல்லு கண்ணே. மை நேம் இஸ் பில்லா, வாழ்நாளில் எல்லானா எல்லாருக்கும் நல்லா இருப்பேன். அன்னை ஒரு ஆலயமா அன்புக்கு நான் அடிமை ஞானியுடன் காளியுமாவே. சரிகமாவின் வீக்கின் கிளாசிக்ஸில் பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் ஸ்பெஷல். ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. என் தெய்வம் தந்த, என் தெய்வம் தந்த என் தங்கை. ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில்
கேட்டு முடிச்ச பாடல் தர்மயுத்தம் படத்திற்காக இளையராஜா பெண் இசையில் மலேசியா வாசுதேவன் பாடிய ஒரு தங்கரதத்தில் அப்படின்ற எவர் கிரீன் ஹிட் நம்பர் இந்த பாட்டு தான் இப்போ நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்டு முடித்தோம். மலேசியாவில் பிறந்தவர், எப்படி இந்தியாவுக்கு வந்தார், அதுக்கப்புறம் இந்தியாவில் எப்படி இசைஞானி இளையராஜாவோட ஒரு ஃப்ரெண்ட் ஆனார், அதுக்கப்புறம் திரைத்துறையில் எப்படி அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம். இசைஞானி இளையராஜாவில் இந்த 16 வயதினிலே பாடல் பாடின பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா உடைய எல்லா பாடத்துலையும் மலேசியா வாசுதேவன் ஒரு கண்டினியூஸாக தவிர்க்க முடியாத ஒரு பாடகராக இருந்தார். ஒரு கிராமத்து பாடலாக கூப்பிடு வந்து நம்ம மலேசியா வாசுதேவனை, கொஞ்சம் ஹீரோ நக்கலான பாடலாக இல்லை ஹீரோவோட ஓப்பனிங் இன்ட்ரோ சாங்காக கூப்பிடு நம்ம மலேசியா வாசுதேவனை. ஏன்னா அவர்கிட்ட இந்த ரேஞ்ச், அந்த மாதிரி ஒரு பேஸான ஒரு வாய்ஸ்லேயும் சாங் பாட முடியும், அதே சமயத்தில் ஒரு 7 கட்ட ரொம்ப ஹை பிச்சிலையும் அந்த ரேஞ்சு வந்து வேறு ரேஞ்சிலையும் அவரால் போக முடியும் அப்படிங்கிறதுனால இசைஞானி எல்லா படத்துலையும் மலேசியா வாசுதேவனுக்காகவே ஒரு பாடலை உருவாக்கிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் ரஜினியோட ஆரம்பகால படங்கள் பார்த்திங்கன்னா அந்த 80களில் இருக்கிற எல்லா ரஜினி ஓப்பனிங் சாங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார். டிஎம் சவுந்தரராஜனுக்கு பிறகு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட கோஸ்ட் வாய்ஸ் அப்படின்னே நம்ம மலேசியா வாசுதேவனை தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக 2 சூப்பர் ஹிட் பாடல்கள் வரப்போது. நான் போட்ட சவால் அப்படின்ற படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் புரட்சிதாசன் வரிகளில் மலேசியா வாசுதேவன் மற்றும் பாணி ஜெயராம் பாடிய சுகம் சுகமே அப்படிங்கிற ஒரு பாடலும், விதி படத்திற்காக சங்கர் கணேஷோட இசையில் வாலி அவர்கள் வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாட தேவதாசம் நானம், இந்த 2 பாட்டும் வருது நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சுகம் சுகமே தொட தொடத்தானே, சுகம் சுகமே தொட தொடத்தானே, சொந்தம் வரும் பின்னே தொடு முன்னே சுகம் கண்ணே, நெஞ்சில் வெக்கமா கொஞ்ச வேண்டுமா நியாயமா, சுகம் சுகமே
சுகமே தொடத்தொடத்தானே சொந்தம் வரும் பின்னே தொடு முன்னே சுகம் கண்ணே இந்த பக்கம்மா இந்த மல்லவா அன்னைவா சுகம் சுகமே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைமாமணி மலேசியா வாசுதேவன் பாடல்கள் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி உன்னை கேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி உன்னாலதான் மனம் பித்தானது கண்ணீரு தான் என் சொத்தானது தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி கைப்படிக்கும் ஓவியமே கைப்பிடிப்பாயோ உன்னால ஏங்கினே உள்மூச்சு வாங்கினே பைத்தியமானதுக்கு வைத்திய நீயே உன்னோடு வாழணும் இல்லாட்டி சாகணும் வெளியில வரணும் தரிசனம் தரணும் அழகிய கிளியே திருவடி சரணம் உருகாம உருகி நான் ஓட செய்கிறேன் ராதா 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 தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி உன்னாலதான் மனம் பித்தானது கண்ணீரு தான் என் சொத்தானது தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி தேவதாச போல நானும் பாட வேணுமா உலகே மாயந்தா வாழ்வே மாயந்தா தண்ணி போட்டு நானும் இப்போ இரும வேணுமா அடியே பார்வதி எனக்கு யார் கதி துடிக்குது காதல் படிக்குது பாடல் அடிக்கடி ஏண்டி உனக்கு இந்த ஊடல் விடமாட்டேன் கண்ணு நீ வந்தே தீரணும் ராதா சுனானு ஒரு ஜாதி தானடி உன்னை கேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. மலேசியா வாசுதேவன் ஒரு வெர்சடைல் சிங்கர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பக்தி பாடல்களும் அவர் வந்து பாடியிருக்கிற ஐயப்பன் பாடல்கள் முருகன் பாடல்கள் இதெல்லாம் வந்து அவரோட கரியரில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. சுமார் 8000 பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு. அதில் வந்து பெரும்பாலானவை பார்த்திங்கன்னா வந்து தமிழ் பாடல்கள் தான். ஒரு 2000 பாடல்கள் கிட்ட நம்ம தெலுங்கு மலையாளத்திலையும் பாடியிருக்கிறாரு. ஹிந்தி பாடல்கள் ஒரு சில பாடல்கள் தான் பாடியிருக்கிறாரு.
ஏன் பாடலை அப்படின்னு ஒரு டைம் வந்து அவர்கிட்ட கேட்டப்போ, நமக்கு தெரிந்த மொழியில் பாடுறது தான் ஒரு பாடகனுக்கு எப்போவுமே வந்து கம்ஃபர்டபுள், ரொம்ப சுலபம், தெரியாத மொழியில் வந்து ரொம்ப சிறப்பாக பாடுறோம், அந்த அளவுக்கு நான் திறமசாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னடக்கமாக தெரிவிச்சிட்டாரு. ஆனாலும் இந்த வெர்சடைல் சிங்கர் தமிழ் மலையாளம் தெலுங்குல ரொம்ப அற்புதமான சுமார் 8000 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசும் இவருக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மலேசியா வாசுதேவனை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மலேசியா வாசுதேவன் ஒரு சிறந்த நடிகரும் கூட, ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர். நிறைய படங்களில் ஒரு காமெடி கலந்த வில்லன் ரோல் இவர் நிறையவே பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்கள் வரப்போது. எங்க ஊரு ராசாத்தி அப்படின்ற படத்திற்காக கங்கை அமரனுடைய இசையில முத்துலிங்கம் வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாடிய பொன்மானை தேடி. மலேசியா வாசுதேவன் ஸ்பெஷல். பட்டு வண்ண ரோசா
பார்த்த கண்ணு மூடாதா, பாசம் என்னும் நேரச்சே ஆசையில் நான் வளர்த்தே. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பாசம் என்னும் நேரச்சே ஆசையில் நான் வளர்த்தேன். அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதுமா, பட்டாலும் குத்தமில்லே பாவம் அந்த பூவுக்கில்லே. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா. சத்தியமா அடி சத்தியமா நான் இருப்பதுனாலே, உயிர் போனாலும் உன் ஆசை போகாது, உயிர் போனாலும் உன் ஆசை போகாது. மனம் கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா, மன கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பாசம் என்னும் நீரச்ச ஆசையில நான் வளர்த்தேன். அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா, பட்டாலும் குத்தமில்லே பாவம் அந்த பூவுக்கில்லே. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா. பன்னீர் உனக்கென்ன ராசாத்தி கண்ணீர், ஓடும் தண்ணீரும் நீ தொட்டா பன்னீர் உனக்கென்ன ராசாத்தி கண்ணீர். உன்னை காத்திருப்பே, உன்னை காத்திருப்பே கண்ணுக்கு ஒரு கண்ணாக. நல்ல நாள் ஒண்ணு எல்லாருக்கும் உண்டாகும், நல்ல நாள் ஒண்ணு எல்லாருக்கும் உண்டாகும். இந்த நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் காக்கணும், இந்த நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் காக்கணும். பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாத, பாசம் என்னும் நீரச்ச ஆசையில நான் வளர்த்தேன். அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா, பட்டாலும் குத்தமில்லே பாவம் இந்த பூவுக்கில். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே மனா. கேட்டு முடித்த பாடல் கன்னி பருவத்திலே அப்படின்ற படத்திற்காக சங்கர் கணேஷ் இவர்களோட இசையில புலமை பித்தன் வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாடிய பட்டு வண்ண ரோசாவா அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல். அந்த காலத்தில் ரேடியோவில் நிறைய டைம் பிளே ஆன ஒரு சாங் இந்த பட்டு வண்ண ரோசாவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மலேசியா வாசுதேவன் இசைஞான இளையராஜாவின் இசையில் பாடியிருக்கிறாரு, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடியிருக்கிறாரு, சங்கர் கணேஷ் இசையில் பாடியிருக்கிறாரு, புது இசையமைப்பாளர்கள் இசையில் பாடியிருக்காரான்னு கேட்டால் நிறைய இசையமைப்பாளர்கள் இசையிலையும் பாடியிருக்கிறாரு. தேவா, ஏஆர் ரஹ்மான் எல்லா இசையிலையும் பாடியிருக்கிறார். இதில் ஏஆர் ரஹ்மானோட ரொம்ப ஏர்லியராகவே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். 1987 பார்த்தீங்கன்னா திலீப்பாக இருந்தப்போ, ஏஆர் ரஹ்மான் திலீப்பாக இருந்தப்போ டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஆல்பம் ஒன்று கம்போஸ் பண்ணி வெளியிட்டிருக்கிறாரு. அதில் மலேசியா வாசுதேவன் சித்ரா இவங்க ரெண்டு பேருமே பாடியிருக்கிறாங்க. அந்த ஆல்பம் பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் டிஸ்கோ டிஸ்கோ 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் ஓரளவுக்கு பாப்புலரான பிறகு மறுபடியும் மலேசியா வாசுதேவன் வச்சு பாடல்கள்லாம் கம்போஸ் பண்ணி வெளியிட்டிருக்காரு. இது நிறையா பேருக்கு தெரியாத விஷயம். நம்ம வந்து சூப்பரான இவர் ஒரு ஆக்டர் அப்படின்னு சொன்னேன். அப்படியேங்கப்பா பிரமாதப்படுத்திருக்கிறாரு. 80s பாடிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து சைமில்டேனியஸில் நிறைய படங்களில் ஒரு கேரக்டர் ரோல் இல்லைனா வந்து ஒரு வில்லன் ரோல் இதுவும் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. முதல் வசந்தம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊமை விழிகள், ஊர்காவலன், ஒரு கைதியின் டைரி, திருடா திருடா, பூவை உனக்காக, பத்ரி, இதெல்லாம் இவர் வந்து கேரக்டர் ரோலும் அது மட்டும் இல்லாமல் காமெடி கலந்த வில்லன் ரோல்ஸ் இந்த படங்கள்லாம் பண்ணி பிரமாதப்படுத்தியிருக்கிறாரு. என்ன இன்னும் இவர் நிறைய படங்களில் நடிச்சிருந்தா தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட் கிடச்சிருப்பார். 80s to 90s இவர் ரொம்ப பிரமாதமாக வந்து ரோல்ஸ் எல்லாம் பண்ணார் மலேசியா வாசுதேவன். அடுத்து அவரோட குரலில் ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்கள், இவரோட கரியரையே மாற்றின பாடல் அப்படின்னு சொல்லலாம். இது 16 வயதினுடைய படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகளில் மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி பாடியது ஆட்டுக்குட்டியை முட்டையிட்டு. அதைத் தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகளில் எஸ் ஜானகி மற்றும் மலேசியா வாசுதேவன் பாடிய கோவில் மணி ஓசை. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதை இல்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இருக்குது சாமி. கதையில் மகராசி ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில் சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. கிட்டப்பாவின் பாட்டை கேட்டு சின்னப்பாவை நேரில்
கொட்ட கொட்ட வருகிறதம்மா, சங்கீதமா பெருகிறதம்மா, மேடைக்கு போனா எனக்கு ஈடில் பொண்ணு, பாடின நின்னா நானும் நூற்றில ஒண்ணு, என் திறமைய காட்டுட்டம்மா, ரெண்டு சங்கதிய போடட்டுமா, தத ததறின 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 ததறின. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் ஸ்பெஷல். கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு. பாஞ்சாலி பாஞ்சாலி. கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பரஞ்சோதி பரஞ்சோதி. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு. கன்னிப்பூ பிஞ்சுப்பூ ஏழை குயில் கீதம் தரும் நாதம், அது காற்றானதோ தூதானதோ? கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பாடும் கூட்டத்தாரோ ஏழை குயில் கீதம் தரும் நாதம், அது கொண்டாந்ததோ என்னை இங்கு? கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. கேட்டு முடித்த பாடல்
கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகளில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. ரொம்ப பிரபலமான ஒரு பாடகர் இருந்தாலும் இவருடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் நம்ம சினிமாவில் கிடைக்கலையோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள், நிறைய பேர் புகழ் எல்லாமே கிடைச்சிருந்தாலும் இன்னும் சிறப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் பிரபலமான பாடல்கள்லாம் பாடுறதுக்கு இன்னும் இசையமைப்பாளர்கள் இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். இருந்தாலும் மலேசியா வாசுதேவன் மாதிரியான அற்புதமான பாடல்கள் நமக்கு கிடைச்சது நாம செஞ்ச ஒரு வரம், நம்மளோட பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு மலேசியா வாசுதேவனோட இந்த ஸ்பெஷல் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இவருடைய சன் அண்ட் டாட்டர் ரெண்டு பேருமே சிங்கராக தான் இருந்திருக்கிறாங்க. யுகேந்திரன் அப்படிங்கிறவரும் ஒரு பிரபலமான ஒரு சிங்கராக இருந்தார், இப்போ மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டார். அதே போல் பிரசாந்தன் இவங்களும் வந்து வாரணமாயிரம் படத்தில் வந்து முன்தினம் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மலேசியா வாசுதேவனோட இவங்களோட சன் அண்ட் டாட்டர் நிறைய பாடல்களை பாடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மலேசியா வாசுதேவனுடைய உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எது எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ஆர்ஜே மனா. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த, என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள்